இந்த உலகில் பல்வேறு வகையான துன்பங்களையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு மறை சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜபங்களையும் குறித்தாக்கிக் கொள்கிறேன். திருச்சபையில் இன்று மிகப்பெரிய புனிதரை நாம் நினைவு கூறுகின்றோம். அவர் இயேசுவின் அன்பு சீடரும் நான்காவது நற்செய்தி நூலை எழுதியவருமான திருத்தூதரான புனித யோவானின் அன்பு சீடரும் புனித பேதுருவினால் ஆயராக்கப்பட்டவரும் 40 ஆண்டுகள் அந்தியோக்கு மறை மாநிலத்தை ஆண்டவரும் 7 சுற்றுமடல்களை பல்வேறு திருச்சபைகளுக்கு எழுதியவரும் ஸ்மிர்னாவில் உள்ள கிறிஸ்துவர்களிடம் நற்கருணை இயேசுவின் தசை என்பதை மறுதளிக்கும் பதிதர்களிடம் வெளிப்பாக இருங்கள் என்று கூறியவரும் அந்தியோக்கியின் 3வது ஆயரும் டிராஜன் என்ற கொடுங்கோல் மன்னனின் ஆட்சியில் சிங்கங்களுக்கு உணவாக போடப்பட்டவரும் மாபெரும் தொடக்க கால மறை சாட்சியுமான புனித இக்னேஷியஸ் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, புனிதர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் வாழ்ந்த இடங்களை வைத்துத்தான் அவர்களை குறிப்பிடுவார்கள். ஏனெனில் இக்னேஷியஸ் என்ற பெயரில் 3 புனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பணி செய்த இடங்கள், அவர்கள் வாழ்ந்த இடங்கள், அவர்கள் புகழ்பெற்ற இடங்கள், இவற்றை வைத்துத்தான் புனிதர்களை குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் முதலாவதாக அந்தியோக் நகரில் வாழ்ந்த மாபெரும் மறை சாட்சியான புனித இக்னேஷியஸ், 2வது லக்கோனி என்ற நகரில் வாழ்ந்த 18ஆம் நூற்றாண்டில் கப்புச்சின் துறவர சபையின் துணை சகோதரராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தாழ்ச்சியின் பெட்டகமான லக்கோனி நகரத்து புனித இக்னேஷியஸ், 3வதாக சேசு சபையை நிறுவியவரும் திருச்சபைக்கு 7வது ஆன்மீகத்தை தந்தவருமான புனித லொயோலோ நகரத்து இக்னேஷியஸ். இதிலே இன்றைய நாள் நாம் ஆன்டியோக் நகரத்து இக்னேஷியஸை நினைவு கூறுகின்றோம். இவர் சொந்த ஊர் சிரியா யோவானின் சீடரான இவர் கிறிஸ்தவர் என்று குற்றம் சாட்டப்பட்டார். டிராஜன் என்ற கொடுங்கோலனால் சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டார். நீ யார் என்று கொடுங்கோல் மனனான டிராஜன் கேட்க, நான் கிறிஸ்துவை என்னுள் சுமந்து செல்கிறேன் என்று துணிச்சலாக பதில் சொன்னார் இக்னேஷியஸ். இவர் அடிக்கடி கூறக்கூடிய வார்த்தை, கிறிஸ்தவன் ஒருவன் தனக்காக வாழ்வதில்லை, மாறாக அவன் கடவுளுக்கு சொந்தமானவன், கிறிஸ்துவை மறுதளித்தால் உயிர் பிழைக்கலாம் என்ற ஆசை வார்த்தை கூறினான் வேத விரோதி. ஆனால் கிறிஸ்துவுக்காக நான் எதையும் சந்திக்க தயார், எதையும் இழக்க தயார் என்றார் புனித இக்னேஷியஸ். அப்படியானால் பட்டினி கிடக்கும் சிங்கங்களுக்கு முன்னால் நீ இரையாக வீசப்படுவாயாக என்ற தீர்ப்பு இவருக்கு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பை கேட்டதும் அவர் பயந்து விடுவார் என்று நினைத்த டிராஜன் அவருடைய முகத்தை பார்க்க எந்த சலனமும் இல்லாமல் அவருடைய முகத்தில் தென்பட்ட மகிழ்ச்சியை கண்டு அதிர்ச்சியுற்றான். நீ சாவை கண்டு பயப்படவில்லையா என்று கேட்க, கிறிஸ்துவுக்காக நான் சிங்கங்களின் பற்களில் இரையாக அரைக்கப்படுவேனாக, இது கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்ற இந்த நிலையில் அதை நான் உள்ளத்தின் மனப்பாங்கிற்கு ஏற்ப ஏற்றுக்கொள்கிறேன், நான் மகிழ்ச்சியுடன் சாகிறேன் என்று கூறினார். இறுதியாக சிங்கங்களின் கூடாரத்துக்குள் தூக்கி வீசப்பட்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்க்க கூடியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் நெஞ்சிலே பயம் இருந்தது. ஆனால் இக்னேஷியஸ் உடைய முகத்திலே எந்த பயமும் இல்லை. கடவுளுக்காக நான் குறிது சிந்துகிறேன் என்று கூறி சிங்கங்களுக்கு இரையானார் ஆன்டியோக் நகரத்து புனித இக்னேஷியஸ். அன்புக்குரிய இறைமக்களை, தொடக்க காலத்தில் மிகப்பெரிய வேத சாட்சியாக இறந்தவர் இவர். இவருடைய சாவை கண்டு பல்வேறு மக்கள் கிறிஸ்தவ மறைக்கு மாறினார்கள். இவரிடமிருந்து நான் பல்வேறு வகையான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. முதலாவதாக, எல்லாவற்றை விட கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பது. இதுதான் முதன்மையான கட்டளையாக விவிலியம் குறிப்பிடுகின்றது. அந்த கட்டளையை இவர் நிறைவேற்றினார். 2வதாக, உலகிற்காக கடவுளை மறுதளித்து விடக்கூடாது
என்ற செய்தியை இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று பணத்திற்காக கடவுளை மறுதலிக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். உயிரை காப்பாற்ற கடவுளை மறுதலிக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவற்றிற்கெல்லாம் இவர் நமக்கு தரக்கூடிய செய்தி கடவுளே முதன்மையானவர் என்பதுதான். மூன்றாவதாக, இறப்பு உறுதி என்று தெரிந்தும் பல்வேறு சபைகளுக்கு பல சுற்றுமடல்களை எழுதினார் இவர். நாமும் வேதனைகளை பற்றி கவலைப்படாமல் நம் வாழ்வில் நம்முடைய கடமைகளை மகிழ்ச்சியாக துணிச்சலுடன் செய்ய வேண்டும். நான்காவதாக, உலகம் நம்மை குறித்து குற்றம் சாட்டினாலும் நாம் கடவுளுக்காக உழைக்க வேண்டும். ஐந்தாவதாக, நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நம் வாழ்வில் சான்று பகர வேண்டும். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் விளைச்சலை கொடுக்கும் என்பதற்கு ஏற்ப இவர் தன்னுடைய உயிரை கொடுத்து மிகப்பெரிய விளைச்சலை கொடுத்தார். இவருடைய சாவிற்கு பின் லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். நாம் எத்தனை நபர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கின்றோம், எத்தனை நபர்கள் கிறிஸ்தவர்களாக மாற நாம் உழைக்கின்றோம். கடவுளுக்காக உழைப்பதில் இன்பமுண்டு என்பதை இவர் தம்முடைய வாழ்வால் காட்டினார். நாமும் அப்படிப்பட்ட நபராக மாற ஆண்டவரிடம் வரத்தை கேட்போம். துணிச்சலாக உயிரை கொடுத்த புனித ஆன்டியோக் நகரத்து இக்னேஷியஸே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆன்டியோக் நகரத்து புனித இக்னேஷியஸே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆன்டியோக் நகரத்து புனித இக்னேஷியஸே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.